ஹலோ வியூவர்ஸ், நான் பள்ளிபுரம் மாமா பேசுகிறேன். இன்றைக்கி கீரை மொளகூட்டல் எப்படி வைப்பாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வேண்ட ஐட்டம்ஸ் என்னெல்லாம்னா, கீரை நம்ம அலம்பி க்ளீன் பண்ணி, சிறுகீரை அதுதான் நல்லா இருக்குது, பொடி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா சிறுவி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கேற்ற அந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாசி பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் அங்கே காட்டியிருக்கேன் பாருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை வச்சு இந்த கீரையை போட்டிருக்கு, நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அதில் ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு இதை வேக வைக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். அதுக்கு வேண்ட கொஞ்சம் பெருங்காயவும் போட்டுங்க. உப்பு போடணும். ஒரு 10 நிமிஷம் அது நம்ம வேகட்டும். இது வேகறதுக்குள்ள நம்ம வந்து மிக்சியில் இந்த தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கிறது. கீரை இப்போ வந்திருக்கு. இதில் வந்து நம்ம இந்த பாசி பருப்பு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேவிச்சு வச்சுருக்கோமே, அதை அதில் சேர்த்து விடுறது. இப்போ வந்து இந்த எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அரைச்சது எல்லாமே கூட அதோட சேர்த்து விடுறது. பாருங்க என்னோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் லூஸா இருக்கும், இது சாப்பிடறதுக்கு சாம்பார் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் விட்டா தான் டேஸ்டா இருக்கும். மற்ற எண்ணெயோட விட தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுல வந்து நம்ம கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் உளுந்து பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கணும். நல்லா ஒரு நல்ல வாசனை வர்றது பாருங்க, அரோமா சூப்பரா இருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில போட்டதுனால. இதை வந்து நம்ம இந்த கீரை மொளகூட்டல் அதில் சேர்த்துடுறது.